வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது அயோத்தியில் ராமர் கோயில் அடிக்கல் நாட்டும் பணியை முன்னிட்டு நெல்லையில் இந்து மகாசபா சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாட முயற்சித்த பொழுது காவல்துறையினர் அனுமதி மறுத்து பொதுமக்களுக்கு வழங்க இருந்த இனிப்புகளையும் பறிமுதல் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்ப வீடியோ பார்க்கலாம். இந்து மக்களின் கனவு திட்டமான ராமர் கோயில் கட்டும் பணி துவங்கப்பட்ட நிலையில் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் நெல்லையில் இந்து மகாசபா சார்பில் கேப்டன் கணேசன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்க உள்ள நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி இனிப்புகளை பறிமுதல் செய்தனர். இதனிடையே இரு தரப்பினருக்கே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காவல்துறையின் அத்துமீறல் செயல்களை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் எனவும் கேப்டன் கணேசன் அவர்கள் பரபரப்பான கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த பேட்டியை போல நாம் பார்க்கலாம். இன்னைக்கு அயோத்தியில் வந்து இன்னைக்கு ஒரு விழா போலமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம் மாநகரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சின்ன ஒரு சுருட்டு கொடுத்தது கூட எங்களுக்கு ஒரு அனுமதி இல்லை. என்ன ஆச்சுன்னா, ஒரு தீவிரவாதி மாதிரி எங்களை நினச்சி ஒரு சுற்றி இவ்வளோ போலீஸை விட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? இதெல்லாம் வந்து பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பெருசாக்குறாங்க. சின்ன பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையை ஆக்கிக்கிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. இது நாங்கள் என்ன தீவிரவாதியா? நாங்கள் ஒரு சுவீட்ஸ் கொடுத்தது கூட எங்களுக்கு அனுமதி கிடையாதா? இப்போ அவ்வளோத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. இது யாருக்கு இது? அதனால் இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமானது. இப்போ அயோத்தியில் போய் இவங்க நிப்பாட்டிட முடியுமா? இதை அயோத்தியில் போய் நிப்பாட்டிட முடியுமா அவங்களால? இங்கே மட்டும் இது பண்ண நேரத்தில் பட்சமாக இது செயல்பட்டு இருக்கு. மித்த எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. அது திருநெல்வேலியில் மட்டும் சிட்டியில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு விவரமே தெரிய மாட்டேங்குது. இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நடந்துருக்கு, மித்த வேறு எந்த இதுக்குமே பிரச்சனை நடக்கலை. இப்போ ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு இது பண்ணாச்சுன்னு செய்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கா கொரோனாவோட அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஒரு கிறிஸ்டினுக்கு வந்து செய்கிறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது? எங்களுக்கு என்ன சுதந்திரம் எங்கே இருக்குது? சுதந்திரத்தோடு நாட்டில் இருக்கிறங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இந்த திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே இதை ஒரு அரசு பண்ணி இதை கவனம் செலுத்தி உடனே இது நடவடிக்கை எடுக்கணும்.